ஸ்டூடண்ட்ஸ், உங்ககிட்ட யார்கிட்டயே மொபைல் இருக்குன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. யாராவது வச்சிருந்தீங்கன்னா கொண்டு கொடுத்துரு. இப்ப மொபைல் செக் பண்ண போறோம். யார்கிட்டயாவது இருக்குன்னா ஒழுங்கா கொண்டு வந்து இப்பமே தந்துரு. பனிஷ்மெண்ட் குறைவா இருக்கும். நானா கண்டுபிடிச்சு எடுத்தேன்னா இன்னையோடு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு இருந்துக்க. வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். யார்கிட்டயாவது இருக்கா? இல்ல மேம். மொபைல் தேடுறதுக்கு நான் கூப்பிடுறவெல்லாம் வா. பூமாரி, சின்ன பொண்ணு, பொன்றங்கால், லோக்கல் காலா, எஸ்டிடி காலா? குமாரிக்கு போவமா? எங்க போறேனே தெரியாம கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கிளம்புறா. சியோ, இந்த பைத்தியத்து கூடலாம் எப்படி தான் நான் இன்னைக்கு சமாளிக்க போறேனோ. வாங்கக்க போவோம். ஏடி, கைய விடு முதல்ல. நீ உன் கூட வந்தாலே எனக்கு பிரச்சனை தான் வரும். நீ தனியா போ, நான் தனியா வருவேன். டி சத்தம் போடாம வாங்கக்க போவோம். குமாரி, ஏதாவது திங்கிறதுக்கு கடச்சா எடுத்துட்டு வா. மீனா, சின்ன பண்ண வரா. குமாரி தர தர நீ இழுத்துட்டு போறா. இல்லக்க, தேடிட்டே இருக்கேன். இங்க டக்லிங்கில எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணே இல்ல. பூமாரி, இது எங்க ரூம்டா? இங்க யாருமே மொபைல் கொண்டு வர மாட்டாங்க. வாங்க அடுத்த ரூமுக்கு போவோம். நீ போ, பொன்றங்கால், நான் இப்ப வரேன். இக்க, எனக்கு இந்த பிள்ளை மேலதாங்க டவுட்டா இருக்கு. நம்ம எங்க தேடினாலும் ஒண்ணும் சொல்லாத பிள்ளை இப்ப இங்க இல்ல, போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருக்கு. பத்திடுங்க. ஆமா, இந்த ரூம்ல இருந்து போன் பேசினாலும் எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீ எப்படியாவது எடுக்காம போகக்கூடாது. ஒரே ஒரு போன் பேசிட்டு தாரேங்க. எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லக்க, எப்படி இருக்காவனு கேட்டுட்டு தந்துருவங்க. அதுக்கு பிறகு வார்டன் கொண்டு குடுங்க. ஹலோ குமாரண்ணே, எங்க அம்மாட்ட கொஞ்சம் பேசணும், போன குடுப்பீங்களானே? எங்க வீட்டுல போனே கிடையாது. குமாரண்ணே எங்க பக்கத்து வீடுன்னு சொன்னேன்ல, அவிட்ட பேசிதாங்க எங்க அம்மாட்ட பேச முடியும். ஹலோ, ஆமாண்ணே, அது பூமாரி அக்கா சவுண்டு தான். எக்க வார்டன் மேம், இந்த ரூம்ல இருந்து ஒரு போன் கிடைச்சு மேம். என்ன போன் ஆன்ல இருக்கு? ஹலோ, யாரு? குமாரா? குமாரண்ணே யாரு? பூமாரி ஃப்ரெண்டா? சரி வைங்க, தேவனா நான் கூப்பிடுறேன். பூமாரி, இது யாருக்கு போன்? குமாரண்ணே யாரு? அம்மாட்ட பேசுறதுக்காண்டி அடிச்சேன். உங்க அம்மாட்ட பேசுறதுன்னா உங்க அம்மாட்ட பேசிருக்கணும். குமாரி, நீ எவனா வருது? நானும் ஸ்டூடண்ட் நினைச்சிட்டு பூமாரிக்கு ஃப்ரெண்ட் இருந்தா.
மேம் எங்க வீட்ல போன் கிடையாது மேம். அந்த அண்ணன் அடிச்சுதான் மேம் நாங்க எங்க அம்மா கிட்ட பேச முடியும். என்னால இந்த கதை எல்லாம் நம்ப முடியல. அவர் வீட்டுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிரே. உங்க அம்மா என்ன சொல்லியவளோ அத நான் கேட்கிறேன். ஏடி பூமாரி அலாதடி. பூமாரி அக்கா அழாதீங்க அக்கா, நானும் அழுதுட்டு தான் அக்கா இருக்கேன். புரிஞ்சே அதுக்கப்புறம் சரியாயிருவாவே.